இலங்கையில் பதினான்கு நடிகர் நடிகைகளுக்கு கொரோனா தொற்று யாழ்ப்பாணம் விடத்தல் படை தனிமைப்படுத்தல் நிலையத்திற்கு சென்ற பேரூந்து விபத்து முல்லைத்தீவில் பூட்டப்பட்ட வர்த்தக நிலையங்களை அச்சுறுத்தி திறக்க வைக்கும் நடவடிக்கை பொலிஸாரின் தீவிர கண்காணிப்பில் வவுனியா இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தலைமையிலான தூதுக்குழு இலங்கை வந்தடைந்தது ஷானியை பாதுகாப்பது அரசாங்கத்தின் பொறுப்பு மங்கள சமரவீர ஆவேசம் இரணைப்பாலை தொலிமில்ல வளாகத்தை சூழ நிலை கொண்டுள்ள ஸ்ரீலங்கா படையினர் அனைத்து அதிகாரிகளுக்கும் முதுகெலும்பு இருந்திருந்தால் இலங்கையில் பிரபல நடிகர் நடிகைகள் பதினான்கு பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது முதலாவது ஒரு நடிகருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டமையினால் ஏனியவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஒருவருக்கு ஏற்பட்டதனை கருத்தில் கொள்ளாமல் தொடர்ந்தும் படப்பிடிப்புகளை மேற்கொண்டமையினால் ஏனைய பதிமூன்று பேருக்கு கொரோனா வைரஸ் தொட்டியுள்ளது இந்நிலையில் அவர்களுக்கு அருகில் செயற்பட்டவர்களை தனிமைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் விடத்தல் பழைய தனிமைப்படுத்த நிலையத்திற்கு ஓமான் நாட்டிலிருந்து நாடு திரும்பிய இருபத்தி ஐந்து பயன்களை ஏற்றிச் சென்ற பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் பதினேழு பேர் படுகாயமடைந்துள்ளனர் கிளிநொச்சி பளை ஆனை விழுந்தான் பகுதியில் இன்று காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணியளவில் குறித்த விபத்து சம்பவித்துள்ளது சாரதி தூங்கியதால் குறித்த விபத்து நேர்ந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் அடைந்தவர்களில் மூவர் உடனடியாக ஆம்புலன்ஸ் வண்டி மூலம் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் பழைய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஓமான் நாட்டிலிருந்து நாடு திரும்பிய இருநூற்று ஐம்பத்தி நான்கு பேர் தனிமைப்படுத்தலுக்காக விடத்தல் பலை தனிமைப்படுத்தல் நிலையத்திற்கு பதினோரு பேருந்துகளில் அழைத்து வரப்பட்ட நிலையிலேயே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது சம்பவ இடத்தில் சுகாதார பிரிவினர் மற்றும் படையினர் இருப்பதோடு போலீசார் பாதுகாப்பு கடமைகளை முன்னெடுத்து வருகின்றனர் மாவீரத்தினத்தை முன்னிட்டு முல்லைத்தீவு மாவட்டத்தில் முல்லைத்தீவு நகர் மற்றும் பொதுக்குடியிருப்பு நகரில் இன்று வணிக நிலையங்கள் அனைத்தும் பூட்டப்பட்டு மாவீரர் நாள் உணர்வு பூர்வமாக மக்களால் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் பூட்டப்பட்ட வர்த்தக நிலையங்களை அச்சுறுத்தல் மூலம் பலவந்தமாக திறக்க வைக்கும் நடவடிக்கையில் ராணுவத்தினர் மற்றும் போலீசார் ஈடுபட்டு வருவதாக வணிகர்கள் தெரிவித்துள்ளார்கள் இன்று வெள்ளிக்கிழமை காலை முதல் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு நகரில் பெருமளவிலான ஆயுதம் தாங்கிய படையினர் மற்றும் போலீசார் பூட்டியிருக்கும் கடைகளின் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்பை மேற்கொண்டு கடைகளை திறக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர் இவ்வாறு கடைகளை நீங்கள் ஒருநாள் பூட்டலாம் ஆனால் முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களுக்கும் ராணுவமே உங்களுக்கு பாதுகாப்பு என தெரிவித்துள்ளனர் மேலும் பொதுக்குடியிருப்பு வணிகக் கழக தலைவரை அழைத்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளார்கள் வணிகக் கழகம் அறிவித்தால் கடைகள் பூட்டப்பட்டுள்ளன என விசாரித்துள்ளதுடன் தலைவரையும் அழைத்துச் சென்று பூட்டப்பட்ட கடை உரிமையாளர்களிடம் நேரடியாக விசாரணை செய்துள்ளார்கள் வணிகர்கள் தங்கள் விருப்பின் பேரில்தான் கடைகளை பூட்டியுள்ளதாக தெரிவித்துள்ள நிலையில் நேரடியாக பூட்டப்பட்டுள்ள வணிக நிலையங்களின் உரிமையாளர்களை தொடர்பு கொண்ட பொதுக்குடியிருப்பு போலீசார் கடைகளை உடனடியாக திறக்குமாறும் இல்லாது போனால் போலீஸ் நிலையம் அழைத்து முறைப்பாடு பதிவு செய்யப்படும் என அச்சுறுத்தப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார்கள் மேலும் முல்லைத்தீவு மற்றும் புதுக்குடியிருப்பு நகரங்களில் பூட்டியிருக்கும் கடைகளை ராணுவம் மற்றும் புலனாய்வாளர்கள் புகைப்படம் எடுத்து பதிவுகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் சுயவிருப்பின் பெயரில் கடைகளை பூட்டிய உரிமையாளர்களுக்கு தனிமனித சுதந்திரம் கூட இல்லாத நிலை காணப்படுவதாக பக்தர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் வவனியாவிலும் மாவீரத்தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகின்றமையினால் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் கடந்த இருபத்தி ஓராம் தேதி முதல் வவனியாவின் சில பகுதிகளில் போலீசாரின் கெடுபிடிகள் காணப்பட்ட போதும் விடுதலை புலிகளின் தலைவரின் பிறந்த தினமான நேற்றும் இன்றும் பல பகுதிகளில் மேலதிக போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன குறிப்பாக வவனியாவில் ஆயிரத்தி ஒன்பதாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபடும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் போராட்ட இடம் பொங்குதமிழ் நினைவு தூவி தோணிக்கல் பகுதியில் சிவப்பு மஞ்சள் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ள அரவிந்தன் என்பவரின் வர்த்தக நிலையத்திற்கு முன் மற்றும் ஆலயங்கள் ஈச்சங்குளம் மாவீர துயர்மில்லத்தை அண்டிய பகுதிகள் என பரவலாக போலீசாரின் பிரசன்னம் அதிகரித்துள்ளதுடன் அப்பகுதிகளுக்கு வந்து செல்வோர் தீவிர கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் புலனாய்வாளர்களின் பிரசன்னமும் அதிகரித்து காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியா இலங்கை மற்றும் மாலித்தீவு ஆகிய நாடுகள் பங்கேற்கும் முத்தரப்பு கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு மாநாட்டில் கலந்து கொள்ள இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் உள்ளிட்ட இந்திய அரசின் தூதுக்குழு இலங்கை வந்தடைந்துள்ளது அதன்படி இந்திய அரசின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தலைமையில் பாதுகாப்பு அமைச்சின் ஐந்து அதிகாரிகளும் புதுடில்லியிலிருந்து இந்திய அரசுக்கு சொந்தமான விமானத்தில் இன்று முற்பகல் பதினொன்று நாற்பது மணியளவில் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனா் தூதுக்குழுவை வரவேற்க இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகாலய அதிகாரிகள் மற்றும் இலங்கை விளைவுகார அமைச்சின் அதிகாரிகளும் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்றிருந்தனர் குறித்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக மாலத்தீவு பாதுகாப்பு அமைச்சர் மரியா அகமது தீதியுடன் மாலத்தீவு அரசாங்கத்தை ஏழு பிரதிநிதிகளும் நாட்டை வந்தடைந்தனர் மாநாடு இன்றும் நாளையும் கொழும்பில் நடைபெறவுள்ளது இந்திய இந்திய பகுதி கடல்சார் பாதுகாப்பு தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளில் பயிற்சி உளவு தகவல்களை பரிமாறுதல் போதைப் பொருள் மற்றும் ஆயுத கடத்தலை தடுத்தல் உள்ளிட்ட அம்சங்கள் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளன இதற்கு முன்பு புதுடில்லியில் இந்த மாநாடு இரண்டாயிரத்து பதினான்கில் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது குற்ற புலனாய்வு திரைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபேசகர கிரித்திலையில் உள்ள ராணுவ முகாமிற்கு மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக வெளியான தகவல்கள் உண்மையானவையா என்று கேள்வி எழுப்பியிருக்கும் முன்னாள் நிதியமைச்சர் மங்கள சமரவீர அவருடைய சுகாதார நலனையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்றும் வலியுறுத்தியிருக்கின்றார் முன்னாள் நிதியமைச்சர் மங்கள சமரவீர ஷானி அபேசகர தொடர்பில் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவொன்றை செய்திருக்கின்றார் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகி தொற்றுக்குள்ளாகியிருக்கும் குற்றப்புள்ளாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபேசேகர கிரிச்சிரையில் உள்ள ராணுவ முகாமிற்கு மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக வெளியான தகவல்கள் உண்மையானவையா அவருடைய சுகாதார நலன் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்று குறிப்பிட்டுள்ளார் முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரிவிற்கு உட்பட்ட இணைப்பாளை மாவீரத் இல்ல வளாகத்தில் கடந்த வருடங்களில் மாவீரத்தினை நிறைவேந்தல் நிகழ்வுகள் மிகவும் பிரம்மாண்டமாக இடம்பெற்றன இம்முறை நீதிமன்றம் வழங்கிய தடை உத்தரவை தொடர்ந்து குறித்த இடத்தில் ஆயுதம் தாங்கிய ராணுவத்தினர் மற்றும் போலீசார் நீதிமன்ற கட்டளையை மீறி நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற விடாது தடுக்கும் முகமாக குறித்த பகுதியில் நிலை கொண்டுள்ளனர் அப்பகுதியில் ராணுவம் போலீசார் நிலை கொண்டுள்ள விடயத்தை ஊடகவியலாளர்கள் ஒளிப்பதிவு செய்யவும் அனுமதி மறுத்து வருகின்றனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா குற்றப்பினாவுத் திணக்கலத்தின் முன்னாள் இயக்குநர் ஷானி அபேசேகரவிற்கு அவசர வைத்திய சிகிச்சையை வழங்க வேண்டுமென கொலை செய்யப்பட்ட சண்டை லீடர் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்கவின் மகள் அகிம்சாவும் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் பலரும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் அகிம்சா விக்ரமதுங்கவும் இரண்டாயிரத்து எட்டு முதல் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் காணாமல் போனவர்களின் உறவினர்களும் இணைந்து அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் இந்த விடயம் பட்டுள்ளது குறித்த கடிதமானது சுய்சாலை ஆணையாளர் நாயகம் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் போலீஸ் அதிபர் மற்றும் தொற்றுநோய் வைத்தியசாலையின் தலைமை வைத்தியருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது தங்கள் குடும்பத்தவர்கள் கொல்லப்பட்டமை அல்லது காணாமல் ஆக்கப்பட்டமைக்கு யார் பொறுப்பு என்பதை கண்டறிந்து விசாரணைகளை ஷானி அபேசேகரவே முன்னெடுத்தார் அல்லது கண்காணித்தார் என அவர்கள் அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளனர் எங்கள் குடும்பத்தவர்கள் சார்பில் நீதியை பெறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்ட மிகச்சிறிய இணைக்கையிலான அதிகாரிகளில் ஷானி அபேசகரவும் ஒருவர் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அபேசகர போன்று அனைத்து அதிகாரிகளுக்கும் முதுகெலும்பும் நேர்மையும் உறுதிப்பாடும் இருந்திருக்குமானால் எங்கள் பாசத்துக்குரியவர்கள் இன்று உயிருடன் இருந்திருப்பார்கள் என அவர்கள் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளனர் தனது கடமையை செய்த காரணத்தினால் அபேசேகரவின் உயிர் ஆபத்தில் காணப்படுவதாகவும் அவரின் சார்பில் குரல் கொடுத்து அவருக்கு தீமை ஏற்படுவதை தடுப்பதற்காக கடமைப்பட்டுள்ளோம் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் வலிமையாக தடுப்பு காவலில் உள்ள எவரையும் நீதிமன்றத்தின் அனுமதியின்றி வேறு பகுதிக்கு மாற்றுவது கிடையாது என குறிப்பிட்டுள்ள அவர்கள் கொரோனா வைரஸ் வழிகாட்டுதல்கள் தடுப்பு காவலில் உள்ளவரின் உயிரை பாதுகாப்பதற்காக அவரை வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கு அனுமதித்திருக்கலாம் எனவும் குறிப்பிட்டுள்ளனர் அவர் தற்போது வைத்தியசாலையில் இல்லை எனவும் ராணுவத்தின் கட்டிடம் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளதோடு அவரது உடல்நிலை மோசமடைவது குறித்து நம்பகமான தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் குறித்த கடிதத்தில் லசந்த விக்ரமதுங்கவின் மகள் அகிம்சாவும் காணாமல் போனவர்களின் உறவினர்களும் அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளனர்